வீடியோ போகிறது முன்னாடி சொல்லிடுறேன். நீங்கள் சில பேர் சொல்லலாம், இல்லை காஸ்கோவில் இந்த பிராண்ட் என்னோடய ஃபேவரேட்டு, நல்ல குவாலிட்டி இருக்கும், அங்கே தான் போவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஐட்டம் எடுத்துக்க போகிறோம், இதை வந்து நம்ம காஸ்கோவில் வேர் ஹவுஸில் வாங்கினா இதோட 1 LB எவ்வளோ ஆகுது, அதே ஐட்டம் வந்து நம்ம ஒரு லோக்கல் கிராசரி ஸ்டோரில் வாங்கினா எவ்வளோ ஆகுதுன்னு கம்பேர் பண்ணிட்டு எவ்வளோ நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் பெறுது. ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பேரிசனில் நாங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ண வேர் ஹவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ. ஸோ காஸ்கோவில் நம்ம இன்னைக்கு கிராசரி மட்டும்தான் பார்க்க போகிறோம். உள்ளே நினைஞ்சோம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக வந்து கிராசரி செக்ஷன் போகிறோம். ஏற்கனவே நம்ம கையில் லிஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஐட்டம்லாம் எடுத்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பார்த்தி அவகேடோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இங்கே தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அவகேடோ வந்து 1.08 தான் போட்டிருக்கான். பார்த்தி லெமனை பொறுத்த வரைக்கும் 3 LB, ஒரு LBயோட விலை வந்து 2.26 இருக்கான். பார்ப்போம் இது வந்து இங்கே கம்மியாக இருக்குமா அங்கே கம்மியாக இருக்குமா. இப்போ லெமன் வேணுமா உனக்கு? ஆர்த்தி இந்த லெமன் வந்து லெமன் சார்ஜ் கரெக்டாக இருக்காதுல்ல, லெமனே எடுக்க தான் கரெக்டாக இருக்குமோ தெரியல. அப்படிதான் தெரியுது நம்ம யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு அல்பி வந்து 1.27 தான் இருக்கு. நம்ம அந்த கிரீன் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம், கிரீன் தான் யூஸ் பண்ணுவோம்ல. பனானா வந்து கண்டிப்பாக இங்கே தான் கம்மியாக போட்டுருக்கான். நீங்கள் பார்த்தோன்னா வந்து ப்ரைஸ் பர் பவுண்ட் வந்து 0.43 தான். ஆனியன் வந்து பர் எல்பி வந்து 0.93. ஐ திங்க் வந்து காஸ்கோவில் தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 LB பேக் இது ஓகே தான், இது வந்து வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு டிராவுக்கு என்ன பார்க்கணும், ஒவ்வொரு ஆனியனோட சைஸை பாரு. இது இது வந்து ஓகே இல்லை, இது நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும், முளைச்சிடும், அது வேஸ்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ஆனியன் தான் நாங்கள் வாங்குறது, அதனாலே வந்து காஸ்கோவில் வந்து அவாய்ட் பண்றது. பிரைஸ் கம்மியா இருந்தாலும் குவாண்டிட்டி தான் பெரிய பிரச்சனை. யூசேஜ்க்கு நம்ம ப்ராப்ளம் யூசேஜ் இல்ல, சின்ன சின்ன ஆனியன் தான் ஓகே தான். அது நம்ம கோல் போட்டிட்ஸ் வாங்குவோம்ல, சோ அதுவும் பார்த்தா வந்து 10 LBs 499 ஐ திங்க் வந்து இங்க தான் கம்மியா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்டோரி போய் பாப்போம். 0.499 தான் வருது. அண்ட் அகைன் ரொம்ப அதிகமா குவாண்டிட்டி, நீ வந்து சீக்கிரம் சமைச்சிடணும் இல்லைனா இதுவுமே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். காலா பவுண்ட் வந்து 2.163 கொடுத்துருக்கான். இது ஓகே தான், இந்த குவாண்டிட்டி வந்து எனக்கு ஓகேவா போடுது. ஸோ எங்கே கம்மியாக இருக்கும்னு பார்ப்போம். கிரீன் சீட்லெஸ் கிரேப்ஸே கம்பேரிசன் எடுத்துக்கலாம். ஒரு பவுண்ட் வந்து 1.9 கொடுத்துருக்காங்க. பிளாக் பெரி வந்து ஒரு பவுண்ட் வந்து 4.65 கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உடனே சாப்பிடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் கணிஞ்சிடுது பிளாக் பெரி பவுண்ட். குவான்டிட்டி ஓகே தான். அடுத்து அடிக்கடி வாங்குற பொருள் ஸ்ட்ராபெரி. ஸோ ப்ரைஸ் பர் பவுண்ட் வந்து 1.84 கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி பார்த்தா 2 LBs. இதுவுமே சீக்கிரம் சாப்பிடணும் இல்லைன்னா இங்கே பர இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சு. கார்லிக் இருக்கு1.75 ரைட். ரோமா டொமேட்டோ 1 LB வந்து 1 கம்மியாகவே கிடைக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சிம்பு இருக்கா? இங்கே ஒரு எல்பி எவ்வளோ போட்டுருங்க? க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணது இல்லையா இங்கே? எவ்வளோ போட்டுருங்க? $13 அந்த நம்பர் தான் க்ளீன் பண்ணுமா? கிளீன் பண்ணுறது பெரிய வேலை இல்லை, ஆனால் கம்மியாக இருக்கு இங்கே. நம்ம அங்கே வாங்குற இடத்த விட இங்கே கம்மியாக போட்டுருக்கோம். சால்மன் எப்பயுமே வந்து காஸ்ட்லி தான். ஸோ இங்கே வந்து பர் எல்பி வந்து 10.99 போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ஹாலோவீன்க்குலாம் வேறு வச்சுட்டாங்க.
இன்ஃப்ளேஷனில் அதிகமாக விலையேறின ஒரு ஐட்டம் வந்து இந்த முட்டை. இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா கணிசமான விலை வந்து குறைஞ்சிருக்கு. முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக வாங்கும்போது விலை கம்மியாக இருக்கும். காஸ்கோலேயே 2 dozen வாங்குறதுக்கு பதிலாக 5 dozen வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் $1 வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ 5 dozen தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அதோட எக்ஸ்பிரி டேட்டுமே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கிறது பொறுத்த வரைக்கும். பாலை பொறுத்த வரைக்கும் 2.67 gallon இருக்குது. பாலுமே வந்து இன்ஃப்ளேஷன் அப்போ ரொம்பவே விலை கூடி இருந்தது, இப்போ வந்து கணிசமாக வந்து குறைஞ்சிருக்கு. வாங்க கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆல்மண்ட் எவ்வளோ போட்டுருக்கோம்? 8.99. கண்டிப்பாக வந்து இங்கே தான் வந்து சீப்பாக இருக்க முடியும். ப்ரைஸ் பர் ஆன்ஸே வந்து 0.187. ஸோ நட்ஸ்லாம் இங்கே பெஸ்ட்டு. இதுக்கு ரா ஆல்மண்ட் தான் இல்லையா? ஆமாம், ரா ஆல்மண்ட் வாங்குறதா நல்லது, சால்ட்டோடு வாங்காதீங்க. வால்நட்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து இங்கே சீப்பாக தான் இருக்குது. கிட்லாண்டோட பிராண்டு இங்கே எவ்வளோ போட்டுருக்காங்கன்னா 8.69. ப்ரைஸ் பர் பவுண்ட் வந்து 1.44 போட்டுருக்காங்க. நாங்கள் வாங்கினதில்ல, பட் ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக எடுத்துருக்கோம். அதே வந்து ஆர்கானிக் வந்து 9.39 போட்டிருக்காங்க. சால்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க? சால்ட் வந்து 2.89. ப்ரைஸ் பர் அவுன்ஸ் வந்து 0.055. ஆர்த்தி, இன்னைக்கு வந்து வெறும் கிராசரி மட்டும்தான், அதுவும் முக்கியமாக இந்தியன் கிராசரி நம்ம இன்னைக்கு பார்க்கல, அது இல்லாமல் தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது காஸ்கோவில் பார்க்கும்போது இதெல்லாம் கம்மியாக இருக்கலான்னு நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ரீசெண்டாக ஷாப் பண்ணதுனால மற்றதான் எடுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி ரிசல்ட் வரும்னு நான் இப்போவே நினைக்கிறேன்னா, சில விஷயங்கள் வந்து காஸ்கோவில் கம்மியாக இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து நம்ம ஆல்டி எடுத்துக்க போகிறோம். கம்பேரிசன் ஆல்டியில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் இது வரைக்கும் தெரில. ஆல்டி போய் பார்த்தா தான் எது எது எங்கெங்கே ஜெயிக்குன்னு தெரியும். ஆல்டி போகலாம். காஸ்கோவில் எது எடுக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம உடலை வீணாக்கிறதுக்குனே வெளில வரும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும் பழக்கப்படுத்தி விட்டுறாதீங்க. இந்த இடத்துல அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம போயிடலாம். இதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஃபுல் லிஸ்ட்டு. இதில் வந்து எல்லா ஐட்டமும் எடுத்தாச்சு, அதுக்கான ப்ரைஸும் போட்டாச்சு. இது நம்ம வந்து முழுசாக வாங்கலை. சே எக்ஸாம்பிள் வந்து நம்ம உப்புலாம் 1 ounce தான் கம்பேரிசன் எடுத்திருக்கோம். இது ஜஸ்ட் கம்பேரிசன் தான். இந்த பொருளோட விலை இங்கே இவ்வளோ இருக்குது. இதுவே வந்து ஆல்டி, இப்போ நம்ம செகண்ட் ஷாப் வந்து ஆல்டிக்கு தான் போகிறோம் கம்பேரிசன். ஸோ ஆல்டியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன ஷாப்பு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. டக்குன்னு வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். காஸ்கோனா ரொம்ப பெருசு. ஸோ அவசரமாக வந்து எடுக்கணும்னா நாங்கள் ஆல்டியில் தான் வந்து எடுப்போம். ப்ளஸ் நிறையா பொருளும் இங்கே வந்து கம்மியாக இருக்கும். வாங்க கம்பேர் பண்ணலாம். பார்த்தி பனானா வந்து 0.49 per LB. ஐ திங்க் அங்கே தான் கம்மியாக இருந்தது. ஆர்கானிக் வந்து 0.73. பார்த்தி ஸ்ட்ராபெரி வந்து 1.99 per LB. அங்கே தான் கம்மியாகும் தெரியல. அது நம்ம வீடியோ போடுறோம் எதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் பிளாக்மெயில் பார்த்தோம், 2.19, 6 ounce, 0.37 per ounce. கொத்தமல்லி தான் இங்கே தான் எடுப்போம். லெமன் எவ்வளோ இருக்குது? 1 LB வந்து 2.35. இந்த லெமன் அதே போல் வந்து மஞ்சள் லெமன் வந்து 1 LB வந்து 2.99 per LB வந்து 1.50. ஆப்பிளுங்கும் போது 2.2 LB 2.99 போட்டுருக்காங்க. பார்த்தி அவகடம் வந்து இந்த சைஸ் தான் பார்த்தோம்ல. இது வந்து இங்கே ஒரு அவகடம் வந்து 0.69. இங்கே தான் கம்மியாக இருக்குது, அங்கே அதிகமாக இருந்துச்சு 0.89 per LB. ஸோ அங்கே எடுத்த எக்ஸாக்ட் தக்காளி வந்து இங்கே கம்பேர் பண்ணோம்னா 20 ரூபாய். எக்கு வந்து கண்டிப்பாக வந்து காஸ்கோ தான் ரொம்ப கம்மி. இங்கே வந்து 2.55 ஒரு டசன் போட்டுருக்காங்க. 3 ounce வந்து உனக்கு வந்து 1.15. இங்கே இந்த எல்லோ பொட்டேட்டோ தான் நாங்கள் பார்த்தோம். எல்லோ பொட்டேட்டோ இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா வந்து 5 LB 4.19. அது இதுவே வந்து எங்களுக்கு ஒரு வாரம் வரும். 10 LB ரொம்ப பெருசு. ஆனியன் பொறுத்த வரைக்கும் 3 LB 2.49 ப்ளஸ் வந்து இதில் கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன ஆனியன் நிறையா கிடைக்கும். பேசியது வந்து கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஐட்டம் இங்கே வாங்கும்போது இந்த பேக் குக்கும்பர் அங்கே எடுத்தோம். இங்கே வந்து 1.99 per LB போட்டிருக்காங்க. டைட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டு கேஸ்கேடிங் வந்து இல்லை. 42 parts இருக்குது. 12.97 போட்டிருக்காங்க. சிக்கன் சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3.29 per LB போட்டிருக்காங்க. அது எந்த ஸ்ட்ரிம்ப் எடுப்போம் நம்ம? மீடியம் லார்ஜ் சொல்லுங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, எதில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஆக்சுவலாக வந்து ஒரு கிளியரான வின்னர் வந்து சொல்ல முடியாது நினைக்கிறேன். சில விஷயம் வந்து காஸ்கோவில் கம்மியாக இருக்கலாம், சில விஷயம் நம்ம ஆல்டியை கம்பேரிசன் எடுத்துருப்போம், ஆல்டியில் கம்மியாக இருக்கலாம். காஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா வந்து பல்காக இருக்கும், சில நேரங்களில் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், வேஸ்டேஜ் வந்து அதிகமாக ஆக்கிடக்கூடாது. சரி, எக்ஸாம்பிள் வந்து ஆனியன் வந்து ஒருவேளை எனக்கு தெரியல எதில் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம நீங்கள் வியூவர்ஸ் வந்து இதுக்குள்ளே பார்த்துருப்பாங்க. ஆனியன் வந்து ஒருவேளை காஸ்கோவில் கம்மியாக இருந்துச்சுனாலும் அதில் வேஸ்டேஜ் நிறையாவது இல்லையா, பெரிய பெரிய ஆனியனாக இருந்தது. அதே மாதிரி தான் பொட்டேட்டோஸ் வந்து பல்காக வாங்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு இது பார்த்த வரைக்குமே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எதெல்லாம் வந்து நம்ம காஸ்கோவில் வாங்கணும், எதெல்லாம் லோக்கல் ஸ்டோர் ஆல்டி மாதிரி ஒரு ஸ்டோரில் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இதான் ஃபைனல் ரிசல்ட்டு. நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் அதோட அளவு பார்க்கும்போது காஸ்கோவில் வாங்கினீங்கன்னா $41.751 ஆகுது, அதுவே நீங்கள் ஆல்டியில் வாங்கும்போது $44.941 ஆகுது. கிளியர் வின்னராக நம்ம காஸ்கோவும் சொல்ல முடியாது, ஏன்னா சில பொருட்கள் காஸ்கோவில் கம்மியாக இருக்குது, சில பொருட்கள் ஆல்டியில் கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா தெரியும், காஸ்கோவில் மொத்தம் 12 பொருட்கள் நம்ம எடுத்ததில் கிராசரியில் கம்மியாக இருந்தது, ஆல்டியில் பார்க்கும்போது 9 பொருட்கள் கம்மியாக இருந்தது. காஸ்கோல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உருளைக்கிழங்குலாம் நீங்கள் வந்து அவ்வளோ குவான்டிட்டி வாங்கும்போது வேஸ்ட் அதிகமாக ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும், நமக்கு தேவையான அளவு கிராசரி மட்டும் வாங்க, ஃபுட்டு வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன் இந்த வீடியோ முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போது ஹை இன்ஃப்ளேஷன் இருக்குது, நமக்கு எங்கெல்லாம் காசை சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஈவன் வந்து ஒரு $5-$10 பார்க்காம அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணோம்னா, ஏன்னா சிறு சிறு துளிகள் சேர்ந்தால் தான் பெருவெள்ளம் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணது. உங்களுக்கு கிராசரியை பொறுத்த வரைக்கும் நீ இப்படிலாம் சேவ் பண்ணலாம், இந்த ரெண்டு ஷாப் இந்த மாதிரி நம்ம வேர் ஹவுஸ் போகிறதா இல்லை லோக்கல் ஷாப் போகிறதான்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் இந்த ஒரு கான்செப்டில் வேறு எப்படிலாம் வீடியோ பண்ணலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.